இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பெரிய அடையாளத்தை எதிர்பார்க்கிறோம். பெருசாடா நடந்தாத்தான் நம்புறோம். அதே மாதிரிதாங்க கர்த்தர் நமக்காய் கிரியை செய்கிறதுக்கு ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? திரும்ப தொடர்ந்து நல்லா பெருசா நடக்கணும்ன்றக்காக காத்திருந்து ஓட வேண்டியதல்ல. மாணவர்களே, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள்? தேவ சித்தத்தின்படி ஜெபியுங்கள். தொடர்ந்து ஜெபமன என்ன பிரதர் ஆகும்? ஆண்டவர் கவனிச்சுட்டு என் பிள்ளைக்கு நான் காட்டின இந்த அடையாளம் புரியலேன்னு சொல்லி தேவன் மேல வருத்தமாகிவிடக் கூடும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வத்திலும் ஆளுகை செய்கிற தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் இருதயங்களை பூரணமாய் ஆளுகை செய்து உங்களை ஆசீர்வதிக்க கடவது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட யாக்கோபின் நிருப புஸ்தகம் நேற்றும் முந்தின நாளும் நாம் பார்த்த அதே வசனத்திலிருந்து நான் சில காரியங்களை இன்னும் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் சிபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையிலிருந்து நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 நாட்களும் நான் சொல்லும் போது எலியா தேவனுக்கு முன்னே நிற்கிறவன் என்பதையும் தேவனுக்கு முன்னே நின்றதினால்தான் தேவன் தந்த கிருபையின்படியும் அதிகாரத்தின்படியும் வானத்தை அடைத்து போட்டான் எலியா என்றேன். அதன் பின்பு தேவ சித்தத்தோடு ஜெபித்ததினால மீண்டும் மழை பொழிகிறதற்கு தேவன் திட்டமைத்திருந்தபடியினாலே, தேவன் அந்த சித்தத்தை கொண்டிருந்தபடியினாலே, அந்த சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்தித்தான் கர்மேல் பர்வதத்திற்கு போகும்படி அவனை அனுப்பியிருந்தார். அங்கே தேவன் வல்லமையாய் கிரியை செய்த பின்பு மிகவும் ஊக்கமாய் தேவ சித்தத்தை வாஞ்சித்தவனாக அங்கே எலியா ஜெபம் பண்ணினான் என்பதை காண்பித்தேன். தேவ சித்தம் தான், ஆனாலும் தேவன் கிரியை செய்கிறதற்காக தேவனுடைய வேலைக்காக அவன் கொஞ்ச நேரம் மட்டும் 7 நேரம் தன்னுடைய ஊழியக்காரனை சமுத்திரமுகமாய் போய் பார் என்று சொல்லி பார்க்க வைத்து அங்கே உள்ளங்கை மேக வந்த உடனே he stopped the prayer clearly, please understand the things. இந்த காரியங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது தேவன் தான் செய்வேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின பின்பு அவன் வாக்கு தத்தத்தை நம்பித்தான் செபம் பண்ணினான். ஆண்டவரே மழையை தாரும் என்று அவன் கேட்டிருக்க வேண்டும். தொடர்ந்து சமுத்திர முகமாய் அங்கே போய் பார் என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு தன்னுடைய வேலைக்காரனுக்கு அவன் சொல்லிக் கொண்டே இருந்தான். அவன் வந்து அங்கே பார்த்து போய் கொண்டிருக்கையிலே 7வது நேரம் பார்த்துட்டு இதோ உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறது என்று சொன்னி அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:44 வாசிக்கிறோம். 7ஆம் தரன் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை எலியா வென் தி எலியா லிசன் டு திஸ் வார்ட். எலியா இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஹி ஸ்டாப்ட் தி பிரேயர். ஜெபத்தை நிறுத்திட்டாங்க. பிளீஸ் தயவு செய்து தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயமாய் பார்க்க வேண்டுமானால், தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமாய் பார்க்க வேண்டுமானால், அங்கே எலியா அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு நான் தீவிரமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன உள்ளங்கை மேகம், பெரிய மேகம் இல்ல, நல்லா கவனிங்க, பெரிய மேகம் இல்ல, ஒரு சிறிய உள்ளங்கை மேகம் எழும்புதுங்க. அது எழும்பின உடனே அவன் ஜெபத்தை நிறுத்திவிட்டு என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாவை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்தினான். ஏன்னா கர்த்தர் கிரியை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டான்னு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பெரிய அடையாளத்தை எதிர்பார்க்கிறோம். பெருசாதான் நடந்தாத்தான் நம்புறோம்.
சமுத்திர முகத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்க என்ன அளவுங்க, இவ்வளவுதாங்க. அந்த அளவுக்கு மேகம் எழும்புறதை பார்க்கிறேன். தேவனிடத்தில் விசுவாசமாய் கேட்கிறது மட்டுமல்ல, ஏனென்றால் இங்க பாருங்க, நாம் யாக்கோபின் நிருப புஸ்தகத்துல 5வது அதிகாரம் பார்ப்போமானால் அங்கே பாருங்க, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 15வது வசனத்துல பார்க்கிறோம், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதை தொடர்ந்து தான் எலியா எப்படி ஜெபம் பண்ணினான் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. எலியாவின் ஜெபம் ஒரு வித்தியாசம் நிறைந்தது. உள்ளங்கை அளவு மேகம் எழும்பின உடனே ஜெபத்தை நிறுத்திட்டான். அதே மாதிரிதாங்க கர்த்தர் நமக்காய் கிரியை செய்கிறதுக்கு ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, திரும்ப தொடர்ந்து நல்லா பெருசா நடக்கட்டும்ன்றக்காக காத்திருந்து ஓட வேண்டியதல்ல. மாறாக ஆண்டவரே நீர் அனுப்ப போகிறது பெருசா இருக்கும், அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஜபத்தை நிறுத்தி விட்டு தேவனை விசுவாசிக்கிறதுலே பலன் கொள்ள வேண்டும். ஆமென். அதைத்தான் அங்கே எலியா செய்கிறதை பார்க்கலாம். ஏனென்றால் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், 45ல வாசிக்கிறோம், அதற்குள்ளாக இவன் சொல் எழுந்தா சொல்லி அனுப்புறா, ஆகாப்ட சொல்ல ஆள் போயிட்டுது, அதுக்குள்ள என்ன ஆயிட்டு தெரியுமா, வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. Immediately that was started. Hallelujah. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில விடுதலை வேணுமானால், உன் வாழ்க்கையில தேவ கரம் செயல்பட வேண்டுமானால், நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சில நேரம் இந்த கையளவு மேகத்தை உன் வாழ்க்கையில காட்டும் போது நீ விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஜெபம் என்ன பிரதர் ஆகும், ஆண்டவர் கவனிச்சுட்டு என் பிள்ளைக்கு நான் காட்டின இந்த அடையாளம் புரியலேன்னு சொல்லி தேவன் மேல வருத்தமாகிவிடக் கூடும். அல்லேலூயா. கவனம் அங்கே, அதனாலதான் யாக்கோபு அழகா கம்பேர் பண்ணி சொல்றாரு. அந்த 15வது வசனம் 5:15 சொல்லும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்பா, ஆனா கருத்தா ஜோம் பண்ணால அதே மாதிரி ஜெபம் பண்ணு. ஆமென். அப்படி அவன் ஜோம் பண்ணதுனாலதான் என்ன நடந்தது, மேல மேகம் கருத்து அழகாய் ஒரு பெரிய மழை. 3 வருஷம் மழை இல்லைங்க. மழை வந்து ஹெவியா இருக்கணும், அப்பதான் வந்து என்ன ஆகும், பூமி நனையும். நமக்கு இப்ப சமீபத்தில் பெய்த மழைகள் எல்லாம் பூமி குளிர்ந்து சும்மா லேச பள்ளந்தோன்னாலே தண்ணி ஊத்து அடிக்கும், அந்த மாதிரி ஆயிட்டு நிறைய இடங்கள். அன்றைக்கு அங்கே ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்படிக்கு திறப்பு நின்ற எலியா, அது எப்படி தேவ சித்தம் இருந்தது, தேவ சமூகத்தில் நின்று விடாப்பிடியாய் நின்றான். ஒரு சின்ன அடையாளம் வந்தவுடனே ஜெபத்தை நிறுத்திட்டு கிரியை, அதாவது எழும்பி தானும் இஸ்ரவேலுக்கு ஓடினான்னு எழுதியிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள், தேவ சித்தத்தின்படி ஜெபியுங்கள். இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, யூதாவின் நிருப புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே கடைசி பகுதி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதல் அவசியம். ஆமென். Pray in the Holy Spirit. Pray through the Holy Spirit. Amen. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபியுங்கள். ஆவியானவரை கேளுங்கள், தருவார். ஆவியானவரை பெற்றிருக்கிறவங்க பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கண்களை மூடி ஆண்டவருக்கு நேரம் ஒப்பு கொடுத்து இன்னும் ஜெபத்தின் வல்லமைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். மாறாதவரே, இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் கேட்டந்த சத்திய வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டிய விதம் ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையிலே ஒரு சின்ன அடையாளம் வந்துட்டுனா அதை விசுவாசி எங்கள் கிரியைகளை வெளிப்படுத்தணுமே. அப்படிப்பட்டவங்களா நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.